மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அதனை நிலையை பார்க்கலாம். அதனால் நிச்சயமாக வந்து வெதர் நல்லாயிட்ட பிறகு அவங்க வந்து சென்னை வர்றதுக்கு உரிய வாய்ப்புகளாக இருக்குது. பத்திரமா இருக்காங்க அவங்க. எல்லா மத்திய அரசு தொடர்பு கொண்டு அங்கே வந்து நம்ம நேபாள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு அவங்களுக்கும் தொடர்பு கொண்டுட்டு அவங்க எல்லாம் பத்திரமா இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. சார், இந்த ஸ்டாலின் வந்து இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எல்லா விதமான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக அந்த தூர் வர்றது வந்து இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதெல்லாம் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது. அதனால் நிச்சயமாக வந்து இந்த பருவமழை வந்து முழுமையளவுக்கு வந்து எதிர்கொள்வதற்கு வந்து அரசு வந்து எல்லா விதமான நடவடிக்கை வந்து போர்க்கால அடிப்படையில் எடுத்துகிட்ருக்கு. அதனால் வந்து தண்ணி தேங்குவதற்கு வந்து கடந்த காலங்களில் இருந்தது போல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சிஎம் சொன்னார், இது வந்து சென்ட்ரல் ஸ்கீமு. இந்த சென்ட்ரல் ஸ்கீம்னும் போது நோ வந்து இன் எனிவே வந்து நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதில் வந்து டெண்டரோ மற்ற எந்த ப்ரொசீஜரோ கிடையாது. ஆனால் டிஆர் பாலு பொறுத்தவரையில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தவர் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத சூழ்நிலையில் வந்து எங்களை போய் வந்து அதில் வந்து குற்றஞ்சாட்டுறதுன்றது வந்து ஒரு வேடிக்கையில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் வந்து டிஆர் பாலு டிபார்ட்மெண்ட் அது. அந்த டிஆர் பாலு டிபார்ட்மெண்ட்டில் பழைய இது அமைச்சராக இருக்கும்போது அப்போ டெண்டர் விட்டில் தான். அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து அவர் வந்து முறைகேடு வந்து பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடத்தை வந்து அவர் வெளிப்படுத்தினார். தொடர்பு இல்லைன்னா டெண்டர் விஷயங்கள சொல்றேன் நான். பொதுவா வந்து சில ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் இருக்கு, சில ஸ்கீம் 100% வந்து சென்ட்ரல் ஸ்கீம் இருக்குது. இப்போ இந்த பசுமை வழி சாலை பற்றி 10,000 கோடி, இந்த 100% வந்து அது வந்து இப்போ நஹா என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் வந்து இந்தியா அந்த ஸ்கீமில் தான் இது வந்து பண்ணுறாங்க. இது 100% வந்து அவங்களுடைய இந்த ஒரு முதலீடு. அதனால் மாநில அரசு பொறுத்தவரையில் வந்து நிலையெடுப்பு அதே போல் தேவையான அளவுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது மாநில அரசுடைய கடமை வந்து ஒரு பொது நலனை முன்னிட்டு அந்த ஒரு ஒத்துழைப்பு தான் ஒழிய முதலமைச்சர் இருக்கணும் இது குறித்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த விளக்கமே போதும். அது சார், ஏம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஏம்ஸ் கட்டிடங்கள் இல்லை, இப்போது இது சிஎம் பொறுத்தவரையில் ஒரு 4-5 முறை இதை சட்டமன்றத்துலேயும் சரி வெளியிலையும் சரி கிளியராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் யூ கோ த்ரூ இட், நீங்கள் அதை போய் பாருங்கள், அதில் ஃபுல்லாக விளக்கங்கள் இருக்குது. ஏம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா தமிழக அரசு சார்பாக நிலத்தை இல்லை, அது இப்போ நம்முடைய இப்போ இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அது வந்து தெளிவாக வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு முன்மொழிவு வந்து ஒரு முன்மொழிவு வந்து மாநில அரசால் அனுப்பப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு அதன் அடிப்படையில் இந்த மதுரையில் வந்து அமைக்கப்படும் சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல். ஸோ சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் வந்து சப்சிக்வெண்ட்டாக தான் வரும். அது அரசியலுக்காக அறிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத விவசாயிகளையும் அந்த பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து முதலமைச்சர் சொன்னால் அந்த கருத்தை நான் இல்லை. இப்போ இது வந்து மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் வந்து அவங்கள பொறுத்தவரை எப்போதும் வந்து விவசாயிகளும் சரி அதே போல் யாராக இருந்தாலும் சரி சந்திப்பதற்கு தயாராக இருக்குது. மாவட்ட நிர்வாகம் தானே வந்து அதில் வந்து ரெமெடி வந்து தேட வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது போய் மாவட்ட நிர்வாகத்திட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ரெடியாக இருக்குது. கலெக்டர்ஸே வந்து ஓப்பனாக வந்து பத்திரிக்கை முன்னாடி வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் வெளியில் வந்து தானே இருக்குது. ஆனாலுமே கர்நாடகா வந்துட்டு மேல அப்பீல் போறேன், இன்னமும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. சிஎம் பொறுத்தவரையில் நேற்று வந்த ஒரு நமக்கு வந்து ஹானியம் கொடுத்த அந்த ஒரு அவார்டு தீர்ப்பு என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது என்பது சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் வந்து இது வந்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வந்து ஒரு செய்தியாகத்தான் வந்து நேற்று நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு.
அதனால் அவங்க வந்து வேரியஸ் லெவலில் வந்து அவங்க வந்து போனால் கூட அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து எடுபடணும்னு நிச்சயமாக வந்து சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா நீதிமன்றமே வந்து 15 வருஷம் இதை வந்து வந்து இந்த தீர்ப்பு நாங்கள் கொடுத்துட்ட பிறகு 15 வருஷம் நாங்கள் வந்து இதை வந்து என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அவங்க முதல்ல வந்து போகட்டும், அப்புறம் வந்து மாநில அரசு நிலை வந்து தெரியும். வழிச்சாலையில் தமிழக அரசு இந்த அளவுக்கு விடாப்பிடி இருக்க காரணம் என்ன? மக்களுமே திட்டத்தை எதிர்க்கிறாங்க, முற்றிலும் எதிர்க்கிறாங்க. நிறைவேற்றியே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எதிர்த்து தமிழக இல்லை இல்லை அப்படி ஒன்றும் ஒரு மாநில அரசு பொறுத்தவரை மக்கள் மீது ஏறி ஒரு திட்டத்தை திணிக்கின்ற அவசியம் வந்து மக்களுக்கு கிடையாது. ஆனால் அதனுடைய அவசியத்தன்மை இருக்குது. அதாவது வந்து இப்போ 8 வழிச்சாலை என்பது வந்து ஒரு அவசியத்தன்மை கருதி வந்து ஒரு மத்திய அரசு வந்து 10,000 கோடி தமிழ்நாடு முதலீடு செய்யும்போது அதில் வந்து மாநில அரசு வந்து அதுக்கு வந்து வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குது, அவ்வளோதான். இதில் ஒன்றும் வலுக்கட்ட இது ஒரு அது நிறைய இது பண்ணி தான் ஆகணுன்றவர்கள் யாரும் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு, கற்பனைக்கு வந்து எல்லையே கிடையாது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.